என்னுடைய பேர் சங்கர். நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவன். நான் மகாவிஷ்ணு அண்ணனுடைய மிகப்பெரிய ஒரு ஃபாலோவர். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே யூடியூப்பில் அவர் வர ஸ்பீச் ஒவ்வொன்றையும் நான் கேட்டு வழி நடந்து வந்தேன். நிறையா வீடியோஸ் பார்த்தேன். ஆனால் மகாவிஷ்ணனுடைய ஒரு ஸ்பீச் தான் என்னை ரொம்ப டச் பண்ணுது. ஆன்மீக பணியில் நடந்துட்டு வரேன். அண்ணனுடைய இந்த சஞ்சீவினி வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். என்னுடைய தம்பிக்கு 10 வருடமாக நடுவில் தான் வந்தது இந்த ஃபிக்ஸ் ப்ராப்ளம், தூக்கத்தில் வரும் ஃபிக்ஸ் ப்ராப்ளம். 10 வருஷமாக நான் ட்ரீட்மெண்ட் பார்த்து அது ஒன்றுமே எதுவுமே ஒரு ஸ்டெப்பு கூட எதுவுமே செட் ஆகலை. மாத்திரை சாப்பிட்டாலே மைண்டு சேஞ்ச் ஆகும், சைலண்ட்டான மூடில் போயிடும், இல்லைன்னா மைண்டெல்லாம் மறந்துடும். மெடிசனில் அந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தது. சஞ்சீவினி வந்து நான் எனக்காக தான் வாங்கினது, சாப்பிட்டு பார்க்கலாமே அண்ணா சொல்கிறாருன்ட்டு. சரி இவனுக்கு கொடுத்து பார்க்கலாமேன்ட்டு கொடுத்து ஒரு 8 மாதமாக அவனுக்கு கொடுத்துட்டு வரேன். எப்படியும் கம்பல்சரி மாதத்துக்கு ஒரு டைம்னா வந்துடும் அந்த ப்ராப்ளம், தூக்கத்தில் வரும் ஃபிக்ஸு. விடியற்காலில் இந்த 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வந்துடும் எப்படியும். இது 8 மாதத்தில் ஒரு டைம் தான் வந்திருக்கு. ஏன்னா நல்ல ரிசல்ட்டு, பக்கா ரிசல்ட்டு. இது வந்து மகாவிஷ்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அது என் நன்றின்னு எப்படி சொல்கிறது, அவர் என்னன்னு சொல்கிறதுனே தெரில. தமிழ்நாட்டுடைய பொக்கிஷம் மகாவிஷ்ணன்னா. ரொம்ப குருவே சரணம். ஆனால் வேறு எது சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் சஞ்சீவினி அல்டிமேட், குருவே சரணம். மெயினாக இந்த சஞ்சீவினி வைரதேகின்னு 2 கொடுத்துட்ருக்கோம். அது வந்து கம்பல்சரி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு பொருள் என்ன சாப்பிட்றீங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அரிசி சாப்பிட்றீங்க, தோசை, கோதுமை, வேறு கோதுமை, தோசை, அரிசி, வேறு அரிசி, தோசை, கோதுமை, வேறு மாற்றி மாற்றி இதே தான். 7 நாளும் 24 மணி நேரம் இதே தான் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. தாங்காது உடம்பு, தாங்காது. அதனால் அரிய வகை காயகல்ப மூலிகைகளை வைத்து செய்த சஞ்சீவினி மற்றும் வைரதேகி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நம்ம கொடுத்துட்ருக்கோன்றது ஸ்டாக் இருக்கான்னு தெரில. இருந்தால் வாங்கி ரெகுலராக பயன்படுத்திட்டு வாங்க. வீசிங் ப்ராப்ளம் சரியாகுது. இது நம்ம நோயை குணப்படுத்தலாம், நம்ம மேனுஃபேக்சர் பண்ணல. எதுக்கு பண்ணோம் அப்படின்னா, உங்களது உயிராற்றலை பெருக்குவதற்காக. உயிராற்றல் பெருகிருச்சுனாவே அந்த உயிரணுக்கள் போய் உடம்பில் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனைகளையும் அது சரி செய்து விடுகிறது. புரியுதா நான் சொல்கிறது? காலையிலேருந்து இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேன், ஏதோ எனர்ஜி ட்ரெயின் ஆகிருக்கேன். எனக்கு ஒன்று நான் பண்ணுற பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுது. இன்னொன்று மெயினான விஷயம், சஞ்சீவினி வைரதேகி. இப்போ போய் என் பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இருக்கு. உங்களுக்கு கொடுக்குறது உங்களுக்கு மட்டும் சொல்ல, நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேனோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். கம்பல்சரி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. சாப்பிட்டீங்கன்னா உடம்பு அவ்வளோ எனர்ஜெட்டிக் ஆகிடும். வீசிங் சரியாகுது, சைனஸ் சரியாகுது, முதுகு தண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுது, டிஎம்சி ப்ராப்ளம் சரியாக இருக்குது, பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் அந்த அதிகமான ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகுது, பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடிய வயிற்று வலி சரியாகுது. இன்னும் என்னென்னமோ சரி பண்ணுது, எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அது நம்ம கண்டுபிடிச்சது வேறு எதுக்காகவோ அது செயல்படுறது, வேறு என்னென்னமோ செயல்படுது. வள்ளலாரோட ஃபார்முலா அமிர்தம்னு சொல்கிறாரு. வள்ளலார் என்னென்னு சொல்கிறாரு? அமிர்தம். சஞ்சீவினி என்பது உயிராற்றலை அதிகப்படுத்த, வைரதேகி என்பது எதற்காக அப்படின்னா, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள ராஜ உறுப்புகள், இதயம், நுரையீரல், மூளை, சிறுநீரகம், இது போன்ற ராஜ உறுப்புகள் குடிச்செல்லாம் கொஞ்சம் நாசமாக போயிருந்ததுன்னு வச்சுங்க, இந்த லிவர் பூராத்தி ரெடி பண்ணி விட்டுரும். அவ்வளோ ஆற்றல் உண்டு அந்த வைரதேகிக்கு. ஆனால் ரெகுலராக சாப்பிடும். ஒரு 3-4 வருஷம்லாம் சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. உங்கள் உடம்பே அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். 12 வருஷம்லாம் சாப்பிட்டீங்கன்னா காய சித்தி. ஒன்று கரிசாலை 12 வருஷம் சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா சஞ்சீவினி வைரதேகி 12 வருஷம் சாப்பிடுங்க. நான் உயிரோடு இருந்தால் ஏன்டா இதை வேறு அடிக்கடி சொல்கிறேன், நான் அந்த தன்மையில் தான் வாழ்கிறேன். நாளைக்கு உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது, அதனால தான் நிம்மதியாக இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் கொடுக்குறோம், சிறப்பாக வாங்கி பயன்படுத்திங்க. நாளைக்கு இல்லைன்னா இல்லை தான், ஏன் இறைவனோட அனுகிரகத்தில் போகிற வரைக்கும் போட்டோம். கிளியர்?